அமரன் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு சரியான வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற மூணு படங்கள், அமரன், பிளடி பெகர், அப்புறம் பிரதர், இந்த மூணு படங்களோட அட்வான்ஸ் புக்கிங்கை பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக அமரன் வந்து வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் வேட்டையன், பிளாக்கு, ஸோ இன்னும் சில படங்களோட வசூல், அப்புறம் ஒரு நண்பர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தார் ஒரு படத்தோட வசூல், கோலிசோடா, அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, சிகப்பு ரோஜாக்கள் தான். அதில் வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்து கமல் சார் வந்து அந்த சாரதா அப்படிங்கிற பேரை எழுதிட்டு இருப்பார். எல்லாத்தையும் இது பண்ணதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வேறு ஒரு விஷயம், அது அப்படியே அவரோட கண்ணில் அப்படியே அவர் அந்த கண்ணீரோடு அப்படியே இருக்கும், அப்படியே ஜூம் போய் முடிப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதை அவர் சாரதான செவத்தில் எழுதுறது தான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதலஞ்சு பேர் ஹாப்பி சதீஷ், ஹரிஹரன் பி, ஜெய் ஜான்சன், முனீஸ்வரன் ராஜ், அப்புறம் பார்த்திபன் இந்திரா அப்படிங்கிற இந்த அஞ்சு பேர் தான். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். வெனாம் த லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற படத்தோட டே ஃபைவ் கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 3,25,00,000, டோட்டலாக இந்தியா முழுக்க 41,05,00,000, வேர்ல்டு வைடு 179 மில்லியன் US dollars வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். அப்புறம் விக்கி வித்யாக்கா ஓவாலா வீடியோ இந்த படத்தோட 18வது நாள் வசூல், இந்தியாவில் வந்து 74,00,000, வேர்ல்டு வைடு 84,00,000, 46,45,00,000 இந்தியாலேயும், வேர்ல்டு வைடு 55,72,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஜிக்ரா இந்த படத்தோட 18வது நாள் வசூல், இந்தியாவில் வந்து 31,00,000, வேர்ல்டு வைடு 35,00,000. ஸோ டோட்டலாக 36,62,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 48,56,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தேவரா திரைப்படத்தோட 32வது நாள் வசூல், இந்தியாவில் வந்து 54,00,000, வேர்ல்டு வைடு 60,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 346,32,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 445,09,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் பனி அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே ஃபைவ், கேரளாவில் 1,21,00,000, வேர்ல்டு வைடு 1,68,00,000. ஸோ டோட்டலாக கேரளாவில் 8,37,00,000, வேர்ல்டு வைடு 14,68,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் அப்டேட் ஆகிருக்கு, அதையுமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் டேஸ்லேயே அப்டேட் ஆகிருக்கு, அதுக்கான கலெக்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மெய்யழகன் ரீசெண்டாக வந்து ஓடிடியில் வந்தது, அது தேட்டரில் ஓடும் போதே ஆக்சுவலாக தேட்டருக்குலாம் அது ஒரு பெரிய ஹிட்டு தான், நம்ம வசூல் கூட 50 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணிச்சு, எல்லா இடத்துலையுமே ப்ராஃபிட் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இருந்தாலும் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஓடிடியில் பார்த்துட்டீங்க, இல்லை ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சா, தேட்டரில் நான் இந்த படத்தை பார்த்துருக்கணுமோ அப்படின்னு? ஏன்னா பயங்கரமாக தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அப்படியே பயங்கர ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, சில எமோஷன்ஸாக சில படங்களை கூட நம்ம தேட்டரில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். எனக்கு மெய்யழகன் அப்படி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரியே நிறையா படங்கள் நீங்கள் பயங்கர கிராஃபிக்ஸ் அது இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, லப்பர் பந்து மாதிரி ஒரு படம், பிளாக் ஆக்சுவலாக நீங்கள் தேட்டரில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி தான். நீங்கள் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கூட 4K அல்ட்ரா ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த தேட்டரில் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு, அதுவும் நீங்கள் கப்பலாக போனீங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் பிளாக் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று தோணுச்சு, அதை நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி பிளாக் படத்தோட வசூலை சொல்லிடுறேன். பிளாக் படத்தோட டே 18 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 28,00,000, வேர்ல்டு வைடு 32,00,000, 11,81,00,000 தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 12,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நிறைய பேர் பிளாக் படத்தோட வசூலை சொல்லும்போது பிளாக் படம் ஹிட்டா இல்லையா அதை மட்டும் சொல்லு, இப்போ ஹிட் ஆச்சா இல்லையா, நல்லா வசூல்லாம் வருது, கடைசி நேரத்தில் நீ வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் வந்திருக்கணும், கடைசியில் ஒரு ஆவரேஜாக முடியுது, அபோவ் ஆவரேஜாக முடியுது, பிலோ ஆவரேஜாக முடியுதுன்னு சொல்லிவிடுவேன், இப்போ இந்த படம் ஹிட்டாக இல்லையா அது மட்டும் சொல்லுன்னா கன்ஃபார்மாக ஹிட், இந்த படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே. அதாவது முக்கியமாக இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் முக்கியமாக பெரிய விலைக்கு போயிருக்கோம், அங்கேயே இந்த படம் வந்து எடுத்துருச்சு, மீதி எல்லா இடத்துலையுமே ஆக்சுவலாக ஓவர்சீஸில் கூட இந்த படம் ஒரு நல்ல வசூல்லாம் எடுத்திருக்கு, ஓவர்சீஸ்லாம் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல வசூலே அங்கே கூட எடுத்திருக்கு. அதே மாதிரியே பெங்களூர்லேயுமே நல்ல
இன்க்ரீஸ் இருந்தது, அங்கேயுமே ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே ஹிட்டு. ஸோ பிளாக் படம் பார்க்கும்போது எனக்கு தனியாக ஒரு பர்சனலாக எனக்கு ஒரு விஷயம் இருந்தது என்னென்னா, என்னால் அந்த படத்தில் ஜீவாவும் பிரியா பவனி சங்கரையும் வச்சு பார்க்க முடியல. என்னமோ நானும் என் ஒய்ஃபும் அந்த இடத்துல இருந்த மாதிரி, நாங்கள் வந்து ஒரு விழாவில் இருந்து அங்கே இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் எப்படி இருக்கும், திடீர்னு என் ஒய்ஃப் திடீர்னு காணாமல் போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் வேட்டையன் திரைப்படத்தோட 19வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 106 கோடியே 27 லட்சம், வேர்ல்டு வைடு 263 கோடியே 43 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற திரைப்படங்கள். அது பார்த்திங்க அப்படின்னா பிளடி பெக்கர் ப்ரீசேல் தமிழ்நாட்டில் 53 லட்சம், வேர்ல்டு வைடு 58 லட்சம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சூப்பரான புக்கிங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கவின் அவர்களோட திரைப்படத்துக்கு ஓப்பனிங் தமிழ்நாட்டில் மட்டுமே 1 கோடிக்கு மேலே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இத்தனைக்கும் மிகப்பெரிய கிளாஷோட, ஸோ ஒரு பக்கம் பிரதர் அந்த மக்கா மிஷி பாட்டுக்காகவே அந்த படத்துக்கு பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன் ஓப்பனிங்கு. அதே மாதிரி அமரன் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பிளடி பெகர் வந்து இவ்வளோ புக்கிங் ஆயிருக்கதே பெரிய விஷயம். அப்புறம் பிரதர் பார்த்திங்க அப்படின்னா 65 லட்சம் தமிழ்நாட்டில் புக் ஆகிருக்கு, வேர்ல்டு வைடு 74 லட்சம். ஸோ இந்த படமுமே ஒரு சூப்பரான புக்கிங் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த படம் ஓப்பனிங் ஒரு 2 கோடிக்கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நாள் இருக்குது, நாள் கழிச்சு தான் இந்த படம் ரிலீஸு. எண்ட் ஆஃப் த டே இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி தமிழ்நாடு அட்வான்ஸ் புக்கிங் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இதை தாண்டி பிரதர் அந்த முக்கியமாக அந்த மக்காமிஷி பாட்டுக்காக தான் ஒரு பயங்கர ஹைப் இருக்குது. அதே மாதிரியே ட்ரெய்லர் கூட நேற்று வந்துருந்தது, சூப்பராக தான் இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஜெயம் ரவி அவர்களோட படம், ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கிற ஒரு படத்தை நம்ம பார்க்கலாம். அப்புறம் அமரன் ப்ரீசேல் தமிழ்நாட்டில் 5 கோடியே 8 லட்சம், வேறு லெவலு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஒரு 15 கோடிக்கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். டபுள் டிஜிட் தமிழ்நாட்டில் மட்டுமே வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆந்திரா தெலுங்கானால 81 லட்சம், இதுதான் பெரிய விஷயம் ஆக்சுவலாக. அங்கே மட்டுமே ஒரு 2 கோடிக்கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் கர்நாடகாவில் ஒரு 25 லட்சம், ஸோ அங்கேயுமே வந்துடும், ஒரு 1 கோடிக்கிட்ட வந்துடும் வைங்களேன். இது இல்லாமல் கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சேர்த்து 8 லட்சம். ஓவர்சீஸில் 1 கோடியே 85 லட்சம். இதில் யுஎஸ்ஏல மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் கிட்ட அங்கே மட்டுமே புக் ஆகிருக்கு, ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 சேர்த்து. ஸோ வேர்ல்டு வைடு 8 கோடியே 6 லட்சம் அட்வான்ஸ் புக்கிங்கில் இன்னும் நாள் இருக்குது. இன்றைக்கி ஃபுல் டே இருக்குது, நாளைக்கு ஃபுல் டே இருக்குது. கண்டிப்பாக 10-11 கோடிக்கு மேலே வரும், 20 கோடிக்கு மேலே வேர்ல்டு வைடு நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சிவகார்த்திகேயன் அவர்களோட திரைப்படத்துக்கு டே 1. ஸோ அப்படின்னா இந்த படம் அதுக்கப்புறம் வேட் ஆஃப் மோதில் பிக்கப் ஆச்சுன்னா வேறு லெவல் கலெக்ஷன் எடுக்கும்னு நினைக்கிறேன். டே 1 அமரன் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது இல்லாமல் லக்கி பாஸ்கர், சிங்கம் அகைன், பூல்புலையா 3 இந்த படங்களும் ரிலீஸ் ஆகுது 31வது தேதி. அந்த படங்களோட அட்வான்ஸ் புக்கிங் உங்களுக்கு ஒரு வேளை வேணும் அப்படின்னா அதை நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு அமரன் அட்வான்ஸ் புக்கிங் வேறு லெவலில் இருக்குது, அதுதான் உண்மை. ஆக்சுவலாக நல்ல ப்ரொமோஷன் போயிருக்குங்க அமரனுக்கு, நல்ல ப்ரொமோஷன். பிக்பாஸ்க்கு போனது ஒரு சரியான இது, தெலுங்கு பிக்பாஸ்க்கு போயிருக்காங்க. தெலுங்கு பிக்பாஸ்லேயுமே ஒரு சரியான டிஆர்பி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இவங்க போனதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சே ஒரு பயங்கர ஹிட்டு. ஆடியோ லான்ச்சில் பேசினது, ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி கமல் சார் பேசினது, மணிரத்னம் அவர்கள் வந்தது, ஆக்சுவலாக நல்ல பயங்கர பாசிட்டிவாக இருக்குது இந்த படத்துக்கு. ஒரு ஒரு உண்மையாக வாழ்ந்த ஒரு நபரோட, ஒரு உண்மையாக வாழ்ந்த ஒரு வீரரோட கதையை எடுத்து பண்ணுறாங்க. அதை சுவாரஸ்யமாகவும் பண்ணணும், உண்மைத்தன்மைக்கு நிகராக பண்ணணும், அது உண்மையோடு பண்ணணும், உண்மையாக பண்ணணும். அதில் வந்து ஏதாவது ஒன்று ஒரு சினிமா தன்மைக்காக ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப மோசமாயிடும். அதனால் இருக்கிற எல்லாருக்கும் அந்த முக்குந்து வரதராஜன் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய வீரரோட நண்பர்கள், குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க, அங்கே இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கே அதெல்லாம் போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை கன்ஃபார்ம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே பெரிய விஷயம், ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு இந்த படத்தை அவர் பண்ணதுக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் கோலி சோடா. இந்த படம் வந்து 2014ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தில் நடித்த எல்லாமே ஒரு அப்போ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன வண்டுங்க தான். ஸோ சின்ன பசங்க இவங்க வந்து என்ன பெருசாக ஒரு படத்தை வந்து பெரிய ஹிட் ஆக்கிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு டே கிட்டத்தட்ட 58 லட்சம் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணேன், ரொம்ப நாளாக இந்த நம்பர் கேட்டுருந்ததுனால அதை ஒருத்தரை வச்சு நான் ஃபாலோ பண்ணேன். 58 லேக்ஸ் வேர்ல்டு வைடு இந்த படத்துக்கு ஓப்பனிங். செகண்ட் டே ஆக்சுவலாக 2 கோடிக்கு இந்த படத்துக்கு வந்துருக்கு, கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஓப்பனிங் வீக்கெண்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேவே 4 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு.
ஒரு வார கலெக்ஷன் மட்டுமே 8 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் பட்ஜெட் 3 கோடி, தமிழ்நாட்டில் மட்டுமே 12 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 13 கோடியே 75 லட்சம். ஷேர் வந்து 7.5 கோடி கிட்டே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, ஷேர் வந்திருக்கு. ஒரு சரியான ஹிட்டான படம், நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. இதோட பார்ட் 2 வந்தது, இப்போ கூட கோலிஸோட ரைசிங் வந்திருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலுமே இந்த கோலிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல். விஜய் மில்டன் உண்மையிலே இந்த படத்தில் மிரட்டியிருப்பார். அதாவது ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் எலிமெண்ட்லாம் பெரிய ஹீரோ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த 4 சின்ன பசங்களை வச்சு நான் மாஸ் காட்டுறேன் பாருன்னு அப்படி காமிச்சிருப்பார். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படம். உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.